அப்படின்னு சொன்னால் இன்றைய தினமும் டிபி கிட்ஸ் அப்படித்தானே சித்திரம் வரைவதற்கு சொல்லி தருகின்ற ஒரு நிகழ்ச்சி டிபி கிட்ஸில் நாங்கள் சித்திரம் எப்படி வரைவதென்றெல்லாம் நாங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கோம். அனைவருமே வீடியோக்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி வரையலாம் என்று தெரிய வேண்டுமானால் டிபி கிட்ஸுக்கு வந்து பேனை பேஸ்டல் எல்லாவற்றையும் பாவித்து எப்படி நாங்கள் வரைவதென்று உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லோருமே இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நல்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்களா? இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் யார் சித்திரம் வரைய போவது? புத்தினி. புத்தினி இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார் சித்திரம் வரைவதற்காக. எனவே நான் நம்புகிறேன், அதாவது உங்களுக்கு எப்படி நன்றா இருக்கிறீங்களா? சரி, நன்றா இருக்கிறான். நீங்கள் வீட்டிலும் சித்திரம் வரைவீங்களா? என்ன வரைவீங்க? விலங்குகள், மரங்கள், அதே போன்று பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, பொம்மைகள் வரைந்திருக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். கீழே 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 சென்று நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் சென்று நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து மீண்டும் பார்த்து வரையலாம் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். அதே போல நீங்கள் என்ன செய்யலாம்? இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணவும் வேண்டும். அதே போல உங்களுக்கு முடியும் நன்றர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். நான் நம்புகிறேன் இப்படியாக சின்ன பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது தான் இந்த சித்திரம் வரைவது. எனவே இந்த விடயத்தை நீங்கள் செய்வதன் ஊடாக மனத்தை நீங்கள் ஒருநிலைப்படுத்தலாம், இல்லாவிட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தான் சொல்கிறோம், உங்களுக்கு நன்றாக படிப்பதற்கு முடியும் சிறப்பாக சித்திர கலையை தெரிந்து கொள்வதனூடாக. அதனால் தான் நாங்கள் சித்திரம் வரைய சொல்லித் தருவோம் என்று நாங்கள் வரைவோமா? அப்படித்தானே? சரி, அப்படி என்றால் நாங்கள் இன்று வரைய போவது பலே டான்ஸர். வரை உங்களுக்கு விருப்பமா? பலே கலை மிக முக்கியமானது. அதே போன்று கலையின் ஊடாகத்தான் எங்களுக்கு அனைத்து விஷயங்களையும், மனதுக்கு நல்ல விஷயங்களை கலைகளின் ஊடாகத்தான் பெறலாம். எனவே நாங்கள் இன்று வரைய போது பலே டான்ஸ் செய்கின்ற ஒரு சின்ன பிள்ளை, சின்ன ஒரு பிள்ளை கார்ட்டூன் கேரக்டர். இப்படியான பல்வேறு கேரக்டர்களை நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தெரியும் இப்படியான கேரக்டர்களில் இருக்கக்கூடிய விஷய அம்சங்களை எடுத்து பார்க்கிற பொழுது சின்ன பிள்ளைகளுடைய இந்த பலே டான்ஸ்களிலும் கூட பல்வேறு நர்த்தன முறைகள், நாட்டிய முறைகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் இங்கே நாங்கள் சேர்த்து எனவே அப்படியான வரைய போகிறோம். சரி, நாங்கள் வரைய ஆரம்பிப்போமா? எங்கே கலட்டுங்க. ரைட், இப்போ நாங்கள் வரைய போகிறோம். சரி, அப்படி என்றால் முதலில் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், அதாவது நாங்கள் இப்படி செய்வோமா? அதாவது நடுப்பகுதி நான் வரைவது போன்று வரைய வேண்டும். கொஞ்சம் அப்படி இங்கே பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இப்படி தான் செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் ஒரு கோடு ஒன்றையும் இப்படி ஒரு சி ஒன்று சி எழுத்து அதனை அப்படியே கவிட்டு வைத்தால் எப்படி இருக்கும்? அதே போன்று அப்படியே வரையுங்க. இல்லை, யூ யூ எழுத்து போன்று. அதுக்கு பிறகு இப்படி ரெண்டு காது போன்று அமைப்பு, ரைட். அதுக்கு பிறகு எங்களுக்கு முடியும் இந்த வடிவத்தையே இப்படி மேலே எடுத்து இதே மாதிரி எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்க்க வேண்டும். முடியுமான்னு பாருங்க. மிகவும் அழகாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இப்படியே எடுத்து இப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான். இப்போ உங்களுக்கு காதில் நாங்கள் ஒரு தோடு ஒன்றும் போடலாம் தானே? இப்படி ஒரு தோடு, ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு அழகான ஒரு பூ ஒன்றினை நாங்கள் தலையில் அப்படியே சூட்டி விடுவோம். சின்ன ஒரு அழகான பூ, ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அப்படியே தலைமுடியை அழகாக காட்டுவதற்கு இன்னொரு கோடு ஒன்றை நாங்கள் இப்படி கொண்டு வந்து இப்படி வரைய வேண்டும். முடியுமான்னு பாருங்கள். அப்படித்தான், அழகாக வரைந்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கீங்களா? இப்போ நாங்கள் தலைமுடி, அவர்கள் அழகாக தலைமுடியை அப்படியே சுருட்டி கட்டியிருப்பார்கள் தான். என்னால் பேலே டான்ஸ் ஆடுகின்றவர்கள் தலைமுடியை அப்படித்தான் கட்டியிருப்பார்கள். அதுக்கு மேலே நாங்கள் ஒரு போ ஒன்றினையும் இப்படி வரையலாம். அதை நாங்கள் இப்படி கோடுகள் போட்டு போட்டு காட்டுவோமா? அப்படி இங்கும் இப்படி கோடுகளால் இணைக்க முடியும். இப்போ நாங்கள் அவருடைய கண்களை வரைய போகிறோம். அழகாக வரைவோமா? இப்படி அழகான ஒரு கண், ஒரு போல், ரெண்டு போல்ஸ் வரைய வேண்டும்.
இப்போ கண்ணுக்குள்ளேயே ஒரு வெள்ளை இடைவெளி வட்டமாக விட்டு மிகுதி பகுதியை நாங்கள் கருப்பு நிறம் தீட்டுவோம். அதுக்கு பிறகு இப்படி கோடுகள் கண் இமையை காட்டுவதற்காக இப்போ நாங்கள் கண் மேலிமை புருவம் அதை வரைந்து இப்போ சின்ன ஒரு மூக்கு அழகாக சிரித்து கொண்டிருக்கக்கூடிய வாயையும் வரையலாம். மிக மிக அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார், பார்த்தீங்களா? இப்போ சின்னதாக அவருடைய நாங்கள் அவருடைய கழுத்து பகுதியில் ஒரு மாலை மாதிரி இப்படி போட்டு இப்போ நாங்கள் அவருடைய இதே மாதிரி ஒரு கோடு ஒன்றை வரைங்க, அப்படி வளைத்து. சரியா? அதுக்கு பிறகு அவருடைய கைப்பகுதியை இந்த பக்கம் அப்படி கொண்டு வந்து இப்படி சின்ன ஒரு கை முடியுமான்னு பாருங்க. இந்த இடத்துல தொடங்குங்க. தொடங்கி இப்படியே கொண்டு போய் இப்படியே கொண்டு போய். சரியா? மற்ற பக்கமும் அதே மாதிரி இப்படி எடுத்து இதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு இப்படி எடுத்து ஒரு கோட்டை நீட்டி வரைய வேண்டும். சரி, இப்போ அவர்கிட்ட கை விரல்களை இப்படி மார்க் பண்ணி காட்டுங்க. அதுக்கு பிறகு அவருடைய உடை இப்படி பாருங்க, முழு பகுதியிலும் வட்டமாக இந்த வட்டமாக இப்படி வரைய வேண்டும். அவருடைய ஆடையினுடைய ஒரு பகுதி இப்போ இங்க அப்படி காலை நாங்கள் இப்படி வரைய போகிறோம். அவருடைய சப்பாத்தினுடைய ஒரு பகுதி அப்படி வரைந்து சப்பாத்து காலணி அதன் பெல்ட்டையும் நாங்கள் இப்படி வரைவோம். சரியா? அடுத்த காலையும் வரைவோமா? அவருடைய அடுத்த காலை இப்படி எடுத்து இதே மாதிரி வரைய வேண்டும். அடுத்த கால் மற்ற பக்கம். சரியா? இந்த இடத்துல பெரிதாக வரையுங்க. அதுக்கு பிறகு அந்த காலணியினுடைய பெல்ட் பகுதியை நாங்கள் இப்படி மார்க் பண்ணுறோம். சரியா? ஆ, அழகாக வரைந்திருக்கிறீங்க. நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம். வேணுமென்றால் இந்த அவருடைய உடுப்பில் வந்து இப்படி கோடுகளுக்கு இப்படி மார்க் பண்ணி விடலாம், குறித்து விடலாம். அழகாக பார்த்தீங்களா? நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம் தானே? ஆம், பேலே டான்ஸ் ஆடுகின்ற ஒரு அழகான பேபி வரைந்திருக்கிறோம். நாங்கள் இவரை வர்ணம் தீட்டப் போகிறோம்.
சரி, நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம், இப்போ வர்ணம் திட்டிருக்கிறோம், அழகாக வர்ணம் திட்டிருக்கிறோம். பேலி டான்ஸ் ஆடுகின்ற பேபினை பாருங்களேன், நீங்கள் காட்டுங்களேன், பாருங்க எப்படி அழகாக இருக்கிறதா சொல்லி இல்லையா? அழகாக இருக்கிறது, மிக அழகாக. இதே போல உங்களுக்கு தெரியும், இதே போன்று அழகாக வரைய முடியும் சின்ன பிள்ளைகளுக்கு. ஆனால் அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை இதில் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் டிபி கீழ் செய்கிறோம். அம்மா அப்பா மாதிரிலாம் பார்க்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் காட்டுங்க, அவர்களுக்கு அதை பற்றி பார்த்து வரைவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க, அவர்களுக்கு வர்ணம் கொடுங்க, அதே போல தாள்களை கொடுங்க, அவர்களுடைய திறமைகளை நீங்கள் வரவேற்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் இன்றைய தினமும் நாங்கள் விடைபெறுவோமா இந்த நிகழ்ச்சியிலிருந்து? சரி, நாங்கள் இன்னொரு புதிய வீடியோ ஒன்றை எடுத்து வருவோம் உங்களுடைய வீட்டிற்கு. இன்றைய தினம் விடைபெறப் போகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த ஒரு புதிய வீடியோடன் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். Bye.